ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் குங்குமாதி தைலமுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் என் ஸ்கின்ல இருந்துச்சு, என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குங்குமாதி தைலம் வாசு பிராண்ட்லேருந்து வாங்கினது. இதோடைய ப்ரைஸ் வந்து 200, மொத்தமாக 25 ml இருக்குது. இந்த வீடியோவில் குங்குமாதி தைலம் பற்றின ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். அண்ட் சில க்வெஷ்சன்ஸ்க்கான ஆன்சரும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், குங்குமாதி தைலம்னா என்ன? குங்குமப்பூவோடைய எக்ஸ்ட்ராக்டான ஆயில் தான் குங்குமாதி தைலம். அடுத்த க்வெஸ்சன், யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு? எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பாய்ஸ், கேர்ள்ஸ், பேபிஸ் எல்லாருக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த க்வெஸ்சன், இது எப்படி யூஸ் பண்ணணும்னு? ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு, எந்த ஃபேஸ் வாஷ் வேணால் யூஸ் பண்ணி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணி, நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் 15 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங்கிலேருந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணும் போதே நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு க்ளோவும் ஷைனிங்கும் கொடுக்கும். மெயினாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்லாவே மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும், நல்லா க்ளோ வந்து கொடுக்கும். இது ஆயில் மாதிரி தான் இருக்கும். மெயினாக இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எங்கேயும் வெளியே போக முடியாது. ஸோ நைட் டைமில் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அடுத்த க்வெஸ்சன், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுக்கிறாங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு நைட் ஃபுல்லாக இதை விட வேணாம். 15 minutes அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. அடுத்தது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டுக்கிறாங்க. நீங்கள் ஃபேஸ், நெக், ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எங்கே வேணால் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டுக்கிறாங்க. இது யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆகும், அண்ட் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டேன் ரிமூவ் ஆகி ஒரு ஷேடர் வந்து ஃபேர்னஸ் வந்து கொடுக்கும். இது யூஸ் பண்ணால் ஃபேர் ஆகிடுவோம் அப்படிலாம் இல்லை. இது யூஸ் பண்ணால் நம்ம டேன் ரிமூவ் ஆகி ஒரு ஷேடர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த தைலம் நான் 6 months முன்னாடி வாங்கினேன். அண்ட் நான் வந்து ஒரு 1 month தான் யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணால் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும், அப்புறம் ஷைனிங்காக இருக்கும். பட் ஆனால் 1 week வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதோடைய ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எனக்கு கோல்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 2 weeks அப்புறம் நான் வந்து அகெயின் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது யூஸ் பண்ணும்போதே அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அண்ட் யூஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு கோல்ட் சிம்டம்ஸ்லாம் வரும். அண்ட் எனக்கு பர்சனலாக என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ்லாம் இருக்காது. பட் ஆனால் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 weeks கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதோடய இமேஜ் வேணால் நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கண்டினியூஸாக நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சதுனால இது நான் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அது யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 4 months ஆச்சு. ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹோம் ரெமிடிஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணி இப்போது என்னோடய ஸ்கின் வந்து பேக் டு ஃபார்ம். நார்மலாக இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆகிடுச்சு. பிம்பிள் மார்க்ஸ்லாம் கூட எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போது இது எல்லாருக்குமே அப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. எனக்கு பர்சனலாக இப்படி ஆச்சு. அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு 1 week அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு பிளைண்டாக உங்கள் ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.